kill them with your success, bury them with your smile. வாசு டைரக்ஷன்ல நம்ம ராகவாலாரன்ஸ் நடிக்கிற படம் தான் சந்திரமுகி 2. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம ரஜினி வந்து பின்னி பெடல் எடுத்திருப்பாரு. ஸோ செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக தான் நிறையா ஃபோட்டோஸ் வந்து விட்டுருந்தாங்க. அதில் எஸ்டர்டே வந்து நம்ம சந்திரமுகி பார்ட் 1ல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோஸ் வந்து இருக்கும், ரஜினியும் நம்ம வடிவேல் சாரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி. சேம் அதே மாதிரியான ஒரு ஷேடோ மாதிரி ஒரு பிக்கை வந்து நம்மளுடைய ராகவாலாரன்ஸ் அண்ட் வடிவேல் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் இதையும் மெர்ஜ் பண்ணி அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ சந்திரமுகி பார்ட் 2 வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே கிடையாது. ஏன் அப்படின்னா இதனுடைய ஷூட்ஸ் வந்து பயங்கர விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. ஸோ ராகவாலாரன்ஸோட மூவினாலே பார்த்திங்க அப்படின்னா இப்போ காஞ்சனா படங்களுடைய அந்த வரிசையை எடுத்துக்கிட்டாலே ஒவ்வொரு படத்துக்குமே ஒவ்வொரு ஹீரோயினையும் அதிகப்படுத்திக்கிட்டே போகிறாரு. ஸோ அதிகப்படுத்துறதுனால அதனுடைய பர்ஃபார்ம் வந்து ரொம்ப லோவாயிருது. ஏன்னா ஹீரோயின்ஸ் நிறைய பேர் போகிறதுனால படத்துக்கு வேலையே இல்லாமல் வந்துடுது. இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா 5 ஹீரோயின் அப்படி இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சந்திரமுகி பார்ட் 2 5 ஹீரோயின் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்க்குறது கொஞ்சம் இதாக இருக்காது. ஸோ ஹீரோயினே இல்லை அப்படின்னா தான் கொஞ்சம் பேய் படங்கள்லாம் பார்க்க நல்லா இருக்கும். பட் இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியல. பட் நிறைய காஸ்டிங்கும் பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்காங்க. ஃபன்னுக்கு அளவு இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் பொறுத்திருந்து பார்க்கலாம்.